வணக்கம். அன்புடன் உசிலம்பட்டி லிண்டா கோபி. வாங்க சிரிக்கலாம். ஒரு காய்கறி கடைக்கு ஒருத்தன் போய் முருங்கைக்காய் என்ன விலைன்னு கேட்டால், கடைக்காரரு 450 ரூபாய். என்னங்க அநியாயமாக இருக்குது, முருங்கைக்காய் வந்து நிறட்டு சொல்கிறீங்க. நீங்கள் வேறு சார் முந்தான முடிச்சு படம் என்றைக்கு வந்துச்சா, அன்னையிலேருந்து 70 வயசு ஆளுமா கொண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்கிட்டு போங்க அப்பா. நம்மளுக்கெல்லாம் வேணாம்ப்பா, இருக்கதே போதும். இன்னொருத்தன் காய்கறி கடைக்கு போய் டாக்டரு பச்சை கேரட்டை வாங்கி சாப்பிடுங்கன்னாரு. பச்சை கேரட் இருக்கான்னு கேட்டேன். அவர் பதிலுக்கு, சார் கேரட்டில் வந்து ஆரஞ்சு கலர் தான் வரேன் சார், பச்சை கலர்லாம் வராது சார் அப்படின்றாரு. ஒருத்தர் டீ கடைக்கு நேராக போய், ஏன்ப்பா மீடியம் ஒரு டீ போட்டுனா, கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, சார் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாகறாரு. நான் தமிழேப்பா, தமிழ் மீடியத்திலே போடு, இது நல்லா தான் இருக்குது. ஒருத்தர் டீ கடைக்கு நேராக போய், ஆடை இல்லாமல் டீ கொடுனா, டீ மாசத்தில் ஏங்க ஆடை இல்லாமல் டீ போட்டால் பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்குங்க அப்படின்றார். யோ பால் ஆடை இல்லாமல் டீ போடுனா நீ ஒன்று பேசிக்கிருக்க. ஒருத்தன் நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு, என்ன சார் அது சிங்கிள் டயர் டபுள் டயர் போட்டிருக்குது அப்படின்னு, ட்ரெயினுக்கு எங்கே சார் டயர் இருக்குது, யோ நீ வேறு தண்டை வளையாது, சும்மாவது ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு கிடக்கிற. இன்னொருத்தன் ட்ரெயினில் ஏறிட்டு, சார் மதுரை வருமானு கேட்டேன், மதுரையெல்லாம் வராதுங்க, மதுரைக்கு நம்ம தான் போகணும் அப்படின்றாரு. எப்படி இருக்கிறாங்க பாரு. அப்புறம் என்ன பண்ணார் ஒருத்தர், வாத்தியார் மாணவங்களை பார்த்து, டேய் எல்லோரும் வீட்டு படங்க எழுதிட்டீங்களா, எல்லாம் எழுதிட்டீங்கன்னா கொண்டு வந்து மேட்சில் வைங்கண்ணா சொன்னால். ஒருத்தர் வந்து, சார் நான் இன்றைக்கி ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் சார், வீட்டு படம் எழுதலை. ஹாஸ்டலில் தங்கினா ஏன்டா வீட்டு படம் எழுத மாட்டேங்கிறேன், சார் ஹாஸ்டலில் தங்க போல எப்படி சார் வீட்டு படம் எழுத கொடுக்குறேன், நல்லா தான் இருக்குது இது, பையங்க நல்லா பிளான் பண்ணுறாங்கடா. பொண்ணு மாக்கிற வீட்டில் பொண்ணு வீட்டுக்காரங்க, எங்கள் பொண்ணு சொக்க தங்க போல இருக்குன்னு சொன்னால், பதிலுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உரசி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. எப்படி இருக்காங்க அவர். ஒருத்தன் மாடி மேலே வச்சு போய் டிவி வச்சு பார்த்துக்கிறேன், என்னையா கேட்டால், சன் டிவி தெரியலையா, மாடியில் சூரியன் நேரம் வச்சு பார்க்குறான், என்னமோ ஒன்றுங்க புரியலைங்க இவங்க பண்ணுறது, அநியாயத்துக்கு இருக்குது. அப்புறம் ஒருத்தன் செந்தில், டேய் செந்தில் போய் செத்த நேரம் கழித்து செத்த நேரம் போடுறா அப்படின்னு சொன்னால், ஏண்ணே யாருக்கு செத்த நேரம் போடுறதுக்கு அப்படின்றேன். டேய் மதுரை பாசையில் செத்த நேரம் கொஞ்சம் நேரம் போடுறான்னு அர்த்தம்டா. ஏய் செந்தில், உனக்கு எவ்வளோ தூரம் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற, என்ன என்னென்ன நீ 10 மைல் தூரம் தள்ளிடுவீங்களா, அடித்து போடுவோம் நாங்கள் எங்கிட்ட போடா. டேய் நன்றி, அன்புடன் உங்கள் லிண்டா கோபி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா சிரிங்க.